அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அருள்மிகு பிடாரி பத்திரகாளியம்மன் ஆலயம். இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, வீரபத்திரர் கோவிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் குளக்கரைக்கு பக்கத்தில் இந்த கோவில் இருக்குது. இந்த அம்மனுடைய பெயர் அருள்மிகு பிடாரி பத்திரகாளியம்மன். பிடாரினா அந்த ஊர் காவல் தெய்வம் அர்த்தம். அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிடாரி இருப்பாங்க, காவல் தெய்வமாக இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அனுமந்தபுரத்தோட காவல் தெய்வம் பார்த்திங்கன்னா இந்த பிடாரி பத்திரகாளியம்மன் தான். இந்த அம்மன் எப்படி உருவாகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, சிவனோட நெற்றிக்கண்ணிலேருந்து உருவாகிறாங்க. சிவனோட நெற்றிக்கண்ணிலேருந்து வீரபத்திரரும் காளியும் உருவாகிறாங்க. ஒவ்வொரு புராணத்தின்படி இந்த பத்திரகாளி ஒவ்வொரு விதமாக அழைக்கப்படுறாங்க. மார்க்கண்டேய புராணத்தில் சிவனுக்கு மகளாக அழைக்கப்படுறாங்க. ஆனால் நம்ம பெரும்பாலான கதைகளில் சிவனுக்கு மனைவியாக தான் நம்ம வந்து பத்திரகாளியை பார்த்துருக்குறோம். சக்தியோட ஆக்ரோஷ வடிவங்களில் பத்திரகாளி முக்கிய இடம் பெறுறாங்க. அதாவது கோபமாக எனக்கு அவங்க உக்கிற நிலைக்கு மாறுறாங்களோ அப்போல்லாம் வந்து பத்திரகாளி அம்சத்தை அவங்க பிரதிபலிக்கிறாங்க. அதனால் பத்திரகாளி வந்து மகளாவோ தங்கையாவோ இந்த மாதிரி பாவிக்கப்படுறது ரொம்ப குழப்பத்துக்கு உண்டானது. சக்தியோட வடிவங்களில் மிக முக்கியமான உருவம் இந்த பத்திரகாளி உருவம் தான். இந்த பத்திரகாளி அம்மனுக்கு இங்கே கோவில் இருக்குது. வீரபத்திரரை வழிபட்டதுக்கப்புறமா இங்கே இருக்கிற பத்திரகாளியை வந்து வழிபடுறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இங்கே எதிர்க்க இருக்கிற சோளத்தில் தலையை 3 சுற்றி இங்கே இருக்கிற சோளத்தில் அந்த எலுமிச்சம்பழத்தை குத்தி வழிபாடு பண்ணும்போது நம்மளை பிடிச்ச பீடை விலகுதுன்றது இந்த கோவிலில் இருக்கிற சிறப்பு.